ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ஜீனா ரபிட் ஃபார்ம். உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிட்ட பிறந்த குட்டிகளும் வளர்ந்த குட்டிகளை பற்றியும் தான் இப்போ காமிக்க போகிறேன். நல்ல ப்ரீடாகிட்டு இருக்குது இந்த குட்டிகள். இந்த குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் கிட்ட பிறந்த 20 டேஸ் ஆகுது. நல்ல புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் ப்ரீடிங்காக வச்சிட்ருந்த எல்லா முயலுமே வந்து குட்டி போட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த 5 குட்டி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த குட்டியோட அம்மா 25 நாள் கழித்து நாங்கள் இப்போது தாய்கிட்டேருந்து பிரிச்சுருக்கோம். தாய்ப்பால் நல்லா குடித்து வளர்ந்துருக்கு. அந்த தாய்க்கு பாலும் ஸ்டாப் ஆகிடுச்சு, அதனால் வந்து தனியாக பிரிச்சிட்டோம் நாங்கள். சரிங்களா, இது எங்களுடைய டச் போட்ட குட்டிகள். 12 நாள் ஆகுது, கண்ணை திறந்துருச்சுங்க எல்லா குட்டிகளும் பாருங்கள். இது 6 குட்டிக்கிட்ட போட்டிருக்கு. கலிஃபோர்னியன் ஒயிட் இது, ஆக்சுவலாக காதை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து பிளாக் ஐஸ், ஜெயிண்ட் வெரைட்டிஸ். இந்த மாதிரி டச்சு போட்ட குட்டிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அங்கோரா, இவர் வந்து குட்டி போடுறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. வாயில் பார்த்தீங்கன்னா முடிப்பாருங்க, கொஞ்சம் வாய்க்காமல் செல்ல குட்டி. ஓகே, பாருங்கள் முடி இன்றைக்கி தான் பிச்சு போட ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போட்டுரும் குட்டி. சரிங்களா, ஸ்மைல். எங்கள் பண்ணியில் இருக்கிற சில்சிலா வெரைட்டி ஒரு முயல் குட்டி போட்டு இன்றைக்கி தான் கண்ணை திறந்துருக்குங்க. உங்களுக்கு இந்த குட்டிங்களை காமிக்கிறேன். 7 குட்டி போட்டிருக்கு, இன்றைக்கி தான் கண்ணை திறந்துருக்கு. நியூசிலாந்து ஒயிட்டு சில்சிலா எல்லாமே போட்டிருக்கு. எப்படி குதிக்கிறாங்க பாருங்கள் குட்டிங்களா, வயிறு ஃபுல்லாக பால் இருக்குது, குடிக்க முடியல. 7 குட்டிகள் இன்று இருக்குது பாருங்கள். இது எங்களோட சாண்டல் குட்டி, சாண்டல் முயல் அடல்ட். இது 9 மந்த்ஸ் ஓல்டு. முடி பிச்சு போட்டிருக்கு, இன்றைக்கி நைட்டு முடி குட்டி போட்டுரும். ஆல்மோஸ்ட் 100% ரெடியாக இருக்குது. நல்லா அடி வயிறு இறங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குட்டி போடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. எங்களுடைய பிளாக் ஜெயிண்ட் இலையை நல்லா அடித்து நவுத்திட்டுருக்காரு. எதுக்காகனா, குட்டிங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக. ஜஸ்ட் நேற்று நைட்டு தான் குட்டி போட்டிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் பாட்டன் ஒன்று போட்டிருக்கு. இது இங்கிலீஷ் பாட்டன் பாருங்க, இங்கிலீஷ் பாட்டன் பிளாக் ஜெயிண்ட் நியூசிலாந்து ஒயிட் அந்த மாதிரி போட்டிருக்கு. 5 குட்டி போட்டிருக்கு நண்பர்களே. சரியான ப்ரீடிங், அது சூப்பராக குட்டி போட்டிருக்கு, நல்லாவும் டேக் கேர் பண்ணிக்குது. நியூசிலாந்து ஒயிட் கொஞ்சம் ஜாயின் டைப், அவர் கொஞ்சம் நல்லா பல்கியாக இருப்பார். இவங்க குட்டி போட்டிருக்காங்க. முடியை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஊட்டியில் இருக்க பனிமலை மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளார ஒரு 3 குட்டிகள் இன்றிருக்கு. என்னாலேயே அவ்வளோ பார்க்க முடியல, ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குது, ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குது. ஜஸ்ட் ஒரு 4 டேஸ் ஆகுது இந்த குட்டியை போட்டு. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாயிண்ட்டுங்க. இது எங்ககிட்டயே பிறந்து எங்ககிட்டயே வளர்ந்த ஒரு ஒயிட் ஜெயின். ஃபர்ஸ்ட் ஈல்டு 2 குட்டி போட்டிருக்கு. எவ்வளோ புசு புசுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஒரு நியூசிலாந்து ஒயிட்டும் ஒரு டச் மாதிரியும் போட்டிருக்கு குட்டி. நல்லா பால் நிறைய கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஈல்டுங்க ஒயிட் ஜெயின் போட்ட குட்டி. இது பிளாக் ஐஸ் தாங்க, அந்த ஷேடோன்றது நல்லா ரெட்டை மாதிரி தெரியுது, பிளாக் ஐஸ் தான். ஆனால் முடி பிக்கலை கொள்ளலை. திடீர்னு குட்டி போட்டது, ஆனால் கஞ்சிவாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். குட்டி நேற்று நைட்டு தான் போட்டிருக்காங்க, 2 குட்டி ஃபஸ்ட் ஈல்டு. ஸோ இன்னும் பல முயல்கள் குட்டி போடுற நிலமையில் இருக்குது, ஸ்டேஜஸில் இருக்குது. இன்னும் ஒரு 5-6 நாளில் இன்னும் ஒரு 7-8 பெண் தாய் முயல்கள் குட்டி போடணும்னு நம்புகிறோம். அது அந்த தாய் முயல்கள் குட்டி போட்ட பின்னாலே நாங்கள் எங்களோட வீடியோ நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இப்போது எங்ககிட்ட குட்டிகள் எல்லாமே ரெடியாக தயார் நிலையில் இருக்குது. 30 நாள் குட்டியிலேருந்து 45 நாள் குட்டியிலேருந்து எல்லாமே வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போது 4 மாத குட்டி வரைக்கும் நம்மகிட்ட இப்போ ரெடியாக இருக்குது.
ஸோ முயல் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டிஸ்கிரிப்ஷன் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இது இந்த இப்போ இதில் காமிக்கிற இந்த நாலு முயலுமே நாங்கள் முன்னாடி காமிச்ச குட்டி முயல்கள், எங்ககிட்டே வளர்ந்துருச்சு, நாலு மாதம் கிட்ட ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னொரு மூணு மாசத்தில் ப்ரீடிங் ரெடி ஆகிடும். ஒரு மூணு பெண் முயல், ஒரு ஆண் முயல் இருக்குது. இதில் எல்லாம் மெசில்ஸில் பிளாக் ஜெயிண்ட். அங்கே வரா பாருங்கள், என்ன அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கங்க. குட்டி போடுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இது உங்கள் ஜீனா ரேபிட் ஃபார்ம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு முயல்கள் ஏதாவது தேவைப்பட்டாலும் எங்களுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். வளர்க்குறதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். குட்டி போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கு அங்கோரா. திரும்ப அங்கோராவே நான் காமிக்கிறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு முயல் எங்களோட செல்லக்குட்டி, அதனால் நான் இந்த அங்கோராவை காமிச்சு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே கைஸ்.